தொடரை இழந்த இந்தியா அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுல பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் நியூசிலாந்தில் போய் ஒயிட் டோஸ் ஆனாங்க இந்திய அணி ரெண்டாயிரத்தி இருபது நவம்பர் மாசத்துல ஆஸ்திரேலியாவில் போய் ஓடிய சீரீஸ் ஒன்றுன்னு கணக்கில் தோத்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரியில நம்மளுடைய சவுத் ஆப்பிரிக்கால போய் ஒயிட் டாஸ் ஆயிருக்காங்க ஆனால் இந்த ஒரு மூன்று சீரீஸ்லையுமே ரோஹித் சர்மா இல்லாதது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இன்னைக்குள்ள மேட்சை பொறுத்த அளவுல லோயர் த ஆர்டருக்கு ரொம்பவே கிரெடிட் கொடுத்தே ஆகணும் ஒரு சூப்பரான பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தினாங்க கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா தீபக் சகர் ஐம்பத்தி நாலு ரன்கள் பும்ரா பன்னிரெண்டு ரன்கள் ஆனா ரெண்டு பேருமே அவுட் ஆகும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் தோணிருக்கும் இவங்க எதுக்கு இந்த தேவையில்லாம இந்த ஷாட் சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க பேட்ஸ்மேன்கள் கிடையாது அவங்க ஒரு பவுலர்கள் அதனால பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க கடைசி வரைக்கும் மேட்ச் எடுத்துகிட்டு போய் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம் அதாவது கடைசி வரைக்கும் அதனால தான் தீபக் சகர் அடிக்க போவார் பத்து ரன் தான் அடிக்க வேண்டிய இருந்துச்சு இருந்தாலும் அதை சிக்ஸ் அடிக்கலாம் அந்த மாதிரி அவர் அடிக்க போவார் அது பேட் டேடாகவே கேட்ச் ஆயிரும் அதே போல பும்ரா அந்த இன்ஃபீல்டை கிளியர் பண்ணா அது ஒரு பவுண்டரி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக அவரும் அடிக்க போவாரு அவுட் ஆயிடுவார் இதுல அவங்களை குறை சொல்றதுல எந்த ஒரு நியாயமே கிடையாது மிடில் ஆர்டர்ல மிகப்பெரிய ஓட்டை இருக்குது அந்த ஓட்டைக்கு காரணம் பேட்டிங் ஆர்டர் தான் ஃபர்ஸ்ட் இருந்தே நான் இதை ஒன்னு கவனிச்சிட்டு வர்றேன் நம்பர் ஃபோர்ல ஸ்ரையா செய்யரை இறக்கவே மாட்டேங்கிறாங்க ரிஷப் பண்டுக்கு தான் ப்ரையாரிட்டி ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க அது இன்னைக்கு நேரத்தில் நியூசிலாந்து டி டுவெண்ட்டி சீரிஸ்ல இருந்து இதுதான் நடக்குது ஏன் காலங்காலமா நம்பர் ஃபோர்ல ஸ்ரையா செய்யர் தான் நல்லாவே பெர்ஃபாமன்ஸ் பண்ணியிருக்காரு அப்படிப்பட்ட பிளேயருக்கு ஏன் பேட்டிங் ஆர்டரை மாத்துறாங்க அப்படிங்கிறது சத்தியமா தெரில ரிஷப் பண்ட் பாத்தீங்கன்னா இது ஒண்ணு டி டுவெண்ட்டியோ இல்ல பெரிய இதோ கிடையாது அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ பத்து பாலுக்கு அறுபது ரன் அடிக்கணும்னா ரிஷப் பண்ணை கொண்டு விட்டீங்கன்னா அவர் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார் அது வேற இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாலுக்கே அவுட்டு ஆனால் ஸ்ரெய்யசெயரும் சூரியகுமார் யாதவ்க்கு இடையில் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் வந்துச்சு ஆனால் அந்த பார்ட்னர்ஷிப்பும் கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே நிலைக்கல நாற்பத்தி சில்லற பார்ட்னர்ஷிப் வந்துச்சு இருந்தாலும் அது நினைக்கல காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான் அவங்க ஒரு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனை கொண்டு அப்படியே நீங்கள் ஃபினிஷர் ரோலில் வச்சிங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சத்தியமாக தெரில அந்த ஒரு இடத்துல மிகப்பெரிய ஓட்டம் இருக்குது அதை கண்டிப்பாக மாற்றணும் இந்தியா அணி அது மட்டும் இல்லாமல் தவானை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஒரு ரன் அடித்தார் கோலி அறுபத்தஞ்சு ரன் அடித்தார் சூப்பராக பண்ணியிருக்காங்க சரி இந்த இடத்துல நம்ம பேசக்கூடியது தீபக் சகர் தான் ஏன் தீபக் சகர் நம்ம ஃபஸ்ட் மேட்ச்லேருந்து இறக்கலாம் அப்படிங்கிறது தானே எல்லாத்துக்கும் கேள்வியாக இருக்கும் எஸ் எனக்கும் அதே கேள்வி தான் இருக்குது புவனேஷ்குமார் ஃபார்ம் அவுட்டு அந்த இடத்துல ஷர்தூர் தாக்கூரும் புவனேஷ்குமார் இடத்துல தீபக் சக்கர வந்தாங்கன்னா பேட்டிங் டப்து இன்னும் கொஞ்சம் கூட மிடில் ஆர்டர்களுக்கு வேலையே செய்ய வேண்டாம் அப்படியே அவுட் ஆகிட்டு போய் சோஃபாவில் இருந்து பார்த்துட்டே இருக்கலாம் என்ன பண்ணுறேன்னு சத்தியமாக தெரில இந்தியா தோத்திருந்தாலும் அந்த மேட்ச் ஒரு இன்ட்ரெஸ்ட் ஆக்குனது தீபக் சகர் ஜாஸ்பிரிட் பும்ரா அது மட்டும் இல்லாமல் இடையிலேயசேர் சூரியகுமார் ஏதோ கொஞ்சம் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விராட் கோலி தவான் இவங்க கொஞ்சம் நல்லா என்டர்டைன்மெண்ட் கொடுத்தாங்க இருந்தாலும் ஃபைனல் ஸ்டேஜில் நம்மளுடைய தீபக் சகர் மற்றும் நம்மளுடைய பும்ரா வந்து கொஞ்சமே நம்பிக்கை கொடுத்துட்டு இருந்தாங்க எஸ் இந்த மேட்ச் தோற்று இருந்தாலுமே ஜெயிச்சாலும் எந்த யூஸும் கிடையாது தொடர் நமக்கு கிடையாது இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை நம்ம பார்க்க வைக்கிறதுக்கு மிகப்பெரிய தூண்டுதலாக இருந்தது தீபக் சேகர் மற்றும் பும்ரா தான் ரெண்டு பேரும் பெருமே நல்லாவே பிளே பண்ணாங்க எஸ் இந்தியா இந்த லாஸ் நம்ம அதாவது நம்ம தப்பா சொல்ல இதில் என்ன பொறுத்தளவில் பேட்டிங் ஆர்டர் ஏன் இப்படி மாத்தினாங்க அப்படிங்கிற சத்தியமாக தெரில எஸ் நிறைய பிளேயர்களுக்கு ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர்களுக்கு வாய்ப்பும் தரப்படலை மிடில் ஆர்டர்ல யாரை இறக்கணுமோ நம்பர் ஃபோரில் அவங்களையும் இறக்கப்படலை இந்த ஒரு சீரீஸ்ல இருந்து புரிஞ்சுக்கலாம் எந்தெந்த பிளேயர்களுக்கு எது வரோம் எது வராது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம் இல்லை திரும்பவும் அவருக்கு அதான் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு முட்டுக் கொடுக்குறதுல எந்த விதத்தில் நியாயம் எனக்கு சத்தியமாக தெரில ஐபிஎல்லே நம்ம பார்த்துட்டோம் அதுக்கப்புறமா நம்ம புரியலை நாங்கள் இப்படி தான் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தால் டோ நியூஸ் எனக்கு அதை பற்றி ஒரு இதே இல்லை அதாவது பார்த்திங்கன்னா என்ன சொல்றேன்னு சத்தியமாக தெரிலங்க ஏன்னா ஃபஸ்ட் இன்னிங்ஸை பொறுத்தளவில் பவுலர்கள் நல்லாவே போட்டாங்க வெஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா பவுலர்கள் நல்லாவே போட்டாங்க இரநூத்தி எண்பத்தி ஏழு ரன் அடிச்சிருந்தாங்க இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுல் எஃபர்ட்டை கொடுத்து விக்கெட்லாம் எடுத்து சூப்பராக போட்டிருந்தாங்க எஸ் ஆனால் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு தெரில அந்த எல்லாம் நம்ம இந்தியா ஸ்டாண்டர்டு எல்லாம் ஓப்பனாக சொல்லணும்னா த்ரீ ஃபிஃப்டியே ஈஸியாக சேஸ் பண்ணலாம் அந்த மாதிரி கெப்பாசிட்டி உள்ள பேட்ஸ்மேன்கள் தான் இருக்காங்க ஆனால் என்னன்னு தெரில மிஸ் டைம் ஸ்டார்ட் ஆடி அவுட் ஆகிட்டு போய்றாங்க என்னதான் தான் நடந்துட்டு போட்டு ஆனால் இப்போ நம்மளுடைய கே எல் ராகுல் ஒரு வரலாற்று சம்பவத்தை படைச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் இந்தியன் கேப்டன் பார்த்தீங்கன்னா அவர் டெபியூ சீரீஸ்லேயே ஒயிட் வாஷ் பண்ணது கே எல் ராகுல் தான் அந்த பெருமையை அவருக்கு தான் சேரும் அது மட்டும் இல்லாமல் இந்தியா இது வரைக்கும் அஞ்சு வாட்டி ஓடிய சீரீஸில் வந்து ஒயிட் வாஷ் ஆயிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பது வெஸ்ட் இண்டீஸ்க்கு அகெண்ட் ஸ்டார்ட் ஆயிருக்காங்க தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது தொண்ணூற்றி ஏழில் நம்மளோட ஸ்ரீலங்காவுக்கு அகைன்ஸ் ஸ்டார்ட் ஆகியிருக்காங்க அதுக்கப்புறம் நியூசிலாந்து அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா இப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா அணி ஒயிட் வாஷ் ஆகிருக்காங்க எஸ் பார்க்கலாம் அடுத்த ஓடிய சீரிஸ் எப்படி இருக்க போகுதுங்கிறத உங்களோட கருத்தை மறக்கமிக்கல் கமெண்ட் பண்ணுங்க இந்த மேட்ச் என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சா அப்படிங்கிறத